புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து 5 பேர் உக்ரைன் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சென்ற நிலையில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை புதுச்சேரி அரசு மத்திய அரசு உதவியுடன் செய்து வருகின்றது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டம் பாச்சூர் PSR நகரைச் சேர்ந்த மாணவி சிவசங்கரி மற்றும் திருப்பட்டணத்தைச் சேர்ந்த மாணவி வினோதினி காரைக்கால் வந்தடைந்த நிலையில் பாச்சூர் PSR நகரைச் சேர்ந்த மாணவன் கார்த்திக் விக்னேஷ் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்த வாகனத்தின் மூலம் காரைக்கால் வந்தடைந்தார். காரைக்கால் வந்த மாணவன் கார்த்திக் விக்னேஷை துணை மாவட்ட ஆட்சியர்கள் ஆதர்ஸ் பாஸ்கரன் ஆகியோர் இன்று மாலை நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன் கார்த்திக் விக்னேஷ் கூறியதாவது, கடந்த மாதம் 24ஆம் தேதி போர் துவங்கிய நிலையில் பல நாட்கள் பதுங்கு குழியில் தங்கியிருந்ததாக கூறினார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 1 தேதி உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு கூறியதைத் தொடர்ந்து முதலில் ரயிலில் புறப்பட்டு 16 மணி நேரம் பயணித்து அதனைத் தொடர்ந்து ஓரிடத்தில் 2 தினங்கள் தங்கி அதன் பின்னர் கார் மூலம் எல்லைப்பகுதி அடைந்து எல்லையை தாண்டிய பின்னர் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்களின் உதவியுடன் விமானம் மூலம் புதுடெல்லி வந்து அங்கிருந்து புதுச்சேரி அரசு உதவியுடன் விமானம் மூலம் சென்னை வந்து காரைக்கால் வந்தடைந்ததாக கூறிய கார்த்திக் விக்னேஷ் இன்னும் சில மாதங்களில் தன்னுடைய மருத்துவ படிப்பு முடிவடைய உள்ள நிலையில் போர் பதட்டம் காரணமாக நாடு திரும்பியுள்ளதால் தன்னுடைய மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவதற்கான உதவியை மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக காரைக்கால் செய்தியாளர் ஆ. மோகன்ராஜ். ஸோ நாங்கள் பார்டர் வந்துட்டு எம்பசி கால் பண்ணோன்னே எம்பசி வந்து சொன்னாங்க பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு பார்டரில் வெயிட் பண்ணி ஒரு 16 to 17 hours வெயிட் பண்ணி நாங்கள் பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோம். அப்புறம் அவங்க வந்து எங்களை போர்டிங் பாஸ் எடுத்து ஃப்ளைட் ஏற்றினாங்க 9:00 ஃப்ளைட்டில். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, எம்பசி சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டெல்லி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க.